இனிய காலை வணக்கம். கல்வி தொண்டு செய்த பழுத்த பலம், கடமையில் எங்கள் ஐயா பொன்னம்பலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிறுவனத்திற்கு தோன்ற துணையாகவும் எங்கள் ஐயாவிற்கு மனைவியாகவும் வீட்டிற்கும் எங்கள் அம்மா பொன் சிவனேஸ்வரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த யோகா பயிற்சியானது திருமூலர் கூற்றுப்படி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், உடம்பை உயிர் அடையக்கூடிய விஞ்ஞான நிலையை திருமூலர் கூறுகிறார். இன்னும் ஒருபடி மேலே படி சென்றால், முகத்தின் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்ற உடம்பின் அகத்தையை போற்றும் யோகா நிலையை திருமூலர் உயிர்கள் உடலை அடைதல் மட்டுமன்றி இனி பெறாமல் இருக்க வினையாற்றல் வேண்டிய அவசியத்தையும் கூறுகிறார். இந்த நிலையை விளக்கத்தான் யோகா பயிற்சியும் நம்மவரின் முயற்சியும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக யோகா தினம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தினத்தை குறிப்பிடுகிறது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், புற்றுநோய் தினம், காதலர் தினம், ஆசிரியர் தினம், எப்படி ஒவ்வொரு தினமும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டு புதிதாக அந்த வழியிலே இன்றைய தினம் யோகா தினமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய இந்தியாவினுடைய செல்வாக்கை காட்டுகிறது. நம்முடைய இந்தியாவினுடைய செல்வாக்கு, நம்முடைய இந்தியாவினுடைய பாரம்பரியம் யோகாவில்தான். நம்முடைய முன்னோர்கள் தவசிகள் தவம் செய்து யோகாவை பயிற்சியாக, யோகாவை ஒரு கலையாக நிறுத்தினார்கள். அந்த யோகா தினம் என்று கொண்டாடப்படுவது என்ற நீங்கள் எல்லாம் அதில் பயிற்சி பெற இருப்பது, பயிற்சி பெற்று நீங்கள் எல்லாரும் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தேக பயிற்சி செய்வதால் உடல் மட்டும்தான் நன்றாக இருக்கும், ஆனால் யோகா பயிற்சி செய்வதால் உடலும் உள்ளமும் மனமும் மூளையும் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த இளைஞர்களுக்கு இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் இந்த இடத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், யோகா குரு ராம்தேவ் அவர்கள் இந்த மேடையிலே இருந்து இந்த யோகா பயிற்சியை இங்கே ஆரம்பித்து வைத்தார்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது நம்முடைய யோகா பயிற்சி அளிப்பவர் சிவசண்முகம் அவர்கள், திரு சிவசண்முகம் அவர்கள் இங்கே இந்த பயிற்சியை ஆரம்பித்து செல்வனை கொண்டு போக முயற்சி எடுத்து அவர் வெற்றி பாதையில் இன்று இங்கே உங்களுடைய இத்தனை பேரையும் யோகா பயிற்சி அளிப்பதற்கு அளித்து சிறப்பாக உங்களை தயார் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பயிற்சியிலே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியும் சிறப்பாக பங்கேற்று வெற்றியடைய வேண்டும். தங்களுடைய உள்ளத்தையும் தங்களுடைய உடலையும் சிறப்பாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நற்கருத்தினை கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக யோகா கலையினை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நம் கல்லூரியின் முதல்வர் திரு ஜெயபிரகாசம் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம்.
போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய எங்களுடைய கல்லூரியின் தலைவர் ஐயா அவர்களே, அவருக்கு பெருந்துணையாக இருந்து இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக காப்பாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி குழுவின் சிறப்பு உறுப்பினர் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி நமது கல்லூரியிலே யோகாவை பயிற்றுவிக்கக்கூடிய யோகா குரு திரு சோசம் அவர்களே, பேராசபரி மக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைத்து வாழ்வில் மேன்மேலும் சிறப்புகளை பெறக்கூடிய எனது பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து நமது பாரத திருநாட்டினுடைய அற்புதமான பொக்கிஷம் வாழும் கலை என்று சொல்லக்கூடிய இந்த யோகா இன்றைய தினம் அகில உலக முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது பாரத திருநாட்டில் எத்தனையோ கலைகள் இருக்கின்றன, எத்தனையோ பயிற்சிகள் இருக்கின்றன, இவையெல்லாம் நாம் மறந்துவிட்ட காலகட்டத்திலே இன்றைய தினம் இந்த யோகாவை உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நமது பிரதமர் உட்பட்ட அத்தனை பேருக்கும் நாம் இந்த நேரத்தில் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கலையை நீங்கள் இங்கு நமது கல்லூரியில் மட்டும் பயின்றால் பத்தாது, கல்லூரியில் பயின்ற பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு கல்வி படிப்பை முடித்த பிறகு இதை நீங்கள் தொடர வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் இதை தொடர்ந்து செய்தீர்களேயானால் நீங்கள் சிறப்பான நோயற்ற அற்புதமான ஒரு வாழ்வினை நீங்கள் பெற முடியும் என்று கூறி இந்த விழா சிறக்க மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவினை ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த விழா இது போன்ற விழாக்கள் கல்லூரியில் அதிக அளவில் நடைபெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், இந்த யோகா பயிற்சியில் கலந்து கொண்டு வந்துள்ள மாணவ மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக யோகா தினம். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஐநா சபையில் பேசப்பட்டு 176 நாடுகள் ஒப்புதல் அளித்து ஐநா சபையே அறிவித்து அதன் மூலம் இன்றைய தினம் உலகமெங்கும் யோகா பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது டெல்லி ராஜ்காட்டில் நம்முடைய பிரதமர் தலைமையில் யோகா பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்து, குறிப்பாக நான் இப்போ யோகா பயிற்சி உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி இந்த உலக யோகா தினத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றி. மேலும் நீங்கள் பெருமைப்பட வேண்டும், ஏனென்றால் யோகா குரு பாபா ராம்தேவ் அவர்களிடம் நான் 2-3 முறை ஹரித்வாரில் போயிட்டு பயிற்சி பெற்றிருக்கிறேன். காலையில் 4 மணிக்கு அவர் ஸ்டேஜுக்கு வந்துடுவார். காலையில் அது 4-8 மணிக்கு தான், 8:30 தான் சாப்பிடவே விடுவார். அந்த 4.5 மணி நேரம் நாங்கள் டெய்லி 6 பயிற்சி நடக்கும், சரிங்களா? அவர் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, சுவாமி விவேகானந்தருக்கு என்ன சக்தி இருந்ததோ, நமது முன்னாள் ஜனாதிபதிக்கு அப்துல் கலாமுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ, அந்த சக்தி அனைத்தும் நமது பாரத நாட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய யோகா வலிமையினால், தவ வலிமையினால் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினார். அதை போல நீங்களும் தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விவேகானந்தருக்கு என்ன சக்தி இருந்ததோ அந்த அளவுக்கு உங்களால் சக்தி அடைய முடியும். நான் எதை குறிக்கிறேன் என்றால், நீங்கள் நினைத்த
இங்கே கல்லூரிக்கு வந்து படிக்கும்போதே நம்ம டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து கல்லூரியில் சேர்ந்து நாம் கொண்டு இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு தினந்தோறும் செய்தீர்களானால் நீங்கள் நினைத்த இடத்தை கண்டிப்பாக அடைய முடியும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு அடைய முடியும். அதே போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நோயில்லாத வாழ்வு தான் மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வத்தை அடைவதற்கு நீங்கள் தினந்தோறும் அரை மணி நேரம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் வந்து இந்த கல்லூரியில் வந்து வார வாரம் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த யோகா தினத்திற்கு அப்புறம் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுப்போம். அதை எல்லாருமே நீங்கள் கலந்துக்கிட்டு தினந்தோறும் நம்ம எப்படி சாப்பிட்றது முக்கியமோ, எப்படி படிக்கிறது முக்கியமோ, அதே போல் இந்த யோகாவை செய்து நம் உடமையும் உள்ளத்தையும் நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால், உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த நேரத்தில் படிக்க வந்திருக்கோம், கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கோம். ஸோ இந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படிப்பு தான் முக்கியம். அந்த நேரத்தில் கவனத்தை முழுக்க நீங்கள் படிப்பில் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தராலையும் ஐஏஎஸ் ஆகவும் ஐஎஃப்எஸ் ஆகவும் ஆக முடியும், அதே மாதிரி பேராசிரியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும். நீங்கள் வந்து இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போகலையே, மெடிக்கல் காலேஜ் போல நினைக்க வேணாம். நீங்கள் இப்போ டிகிரி முடித்த உடனே இப்போருந்தே நீங்கள் தொடர்ந்து ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் எழுதி அவர்களை விட உயர்வான கலெக்டர் பதவியை நீங்கள் அடைய முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி செய்து இந்த கல்லூரியில் படித்த மாணவ மாணவிகள் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் முடித்தார்கள். இதற்கு காரணம் யோகா என்ற நிலையை நீங்கள் தான் தினந்தோறும் செய்வதன் மூலம் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கும், இந்த யோகா பயிற்சியை இங்கே நடத்துவதற்கு உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய கல்லூரி தாளாளர்களுக்கும் முதல்வர்களுக்கும் என் முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த கட்ட விரலையும் அடுத்த விரலையும் அப்படி கையில் வச்சு அப்படி நம்ம தொடை மீது வச்சுக்கோங்க. நிமிந்து உட்காருங்க. தலையும் முதுகுத்தண்டும் நேராக இருக்கும். இப்போ அரசாங்கம் வந்து ஓம் விருப்பம் இல்லாதவங்களை வற்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. சரியா? ஓம் அனைவரும் அப்படியே எழுந்திருச்சு அசையாம அப்படி நின்றுங்க. நேரம் நில்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உடல் தளர்வு பயிற்சி இந்தியா முழுக்க ஒரே மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அரசாங்கமே அறிவித்துள்ள அந்த புரோட்டோகால் பிரகாரம் தான் நம்ம செய்யறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பயிற்சி பிராணாயம் கடைசியில் வரும். இப்ப நேரம் நில்லுங்க, காலை நேரம் ஆச்சு. இப்போ உடல் தளர்வு பயிற்சி, மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு முன்னாடி குனிங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டு பின்பக்கம் அப்படியே மெதுவாக மெதுவாக தலையை கொண்டு போகணும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு முன்னாடி இன்னொரு முறை மூச்சை விட்டுக்கிட்டு மூன்றாவது முறை மூச்சை விட்டுக்கிட்டு. இப்ப முன்னாடி குனிஞ்ச மாதிரி சைடில் குனிய போறோம். ஃபர்ஸ்ட் மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு தோள்பட்டியை தூக்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் தலை அப்படியே துவல விட்டுருக்கோம். இப்ப மூச்சை எழுத்துக்கிட்டே நேரா, இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே இந்த பக்கம், மூச்சை எழுத்துக்கிட்டே நேரா இந்த பக்கம், மூச்சை எழுத்துக்கிட்டே நேரா, மூச்சை விட்டுக்கிட்டே இந்த பக்கம், மூச்சை எழுத்துக்கிட்டே நேரா. இப்போ மூன்றாவது, இப்போ வந்து தலையை சாய்க்க வேணாம், அப்படி சைடில் திருப்பணுங்க பாருங்க. மூச்சை விட்டுக்கிட்டு இப்படி தோள்பட்டைக்கு நேராக இப்படி சைடில், இப்போ மூச்சை எழுத்துக்கிட்டு முகத்தை நேராக கொண்டாங்க, இந்த பக்கம் நேரா, இந்த பக்கம் நேரா, மூச்சை எழுத்துக்கிட்டு. இப்போ நான்காவது, தலையை சுழற்றுறது,
முதல்ல அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே கீழே விட்டுருக்கேன் தலையை. இப்போ வலது பக்கமாக மெதுவாக ரொட்டேஷன், முழு ரொட்டேஷன், மூன்றாவது முறை. இப்போ அப்படியே ஆண்டி கிளாக் வைஸ் எதிர் திசையில் மெதுவாக செய்தால் போதும். இப்போ கழுத்து பயிற்சி நாலு பண்ணிட்டோம், காலை கொஞ்சம் அகட்டிக்கிங்க, கையை நீட்டிக்கிங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டு வலது பக்கமாக இங்கே பாருங்க, எவ்வளவு முடியுமோ முடிந்த வரை. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு நேராக, இப்போ மூச்சை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம், மூச்சை விட்டுக்கிட்டே நேராக, மூச்சை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம், மூச்சை விட்டுக்கிட்டே நேராக, மூச்சை எடுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, மறுபடியும் இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. ஓ, இப்போ காலை சேர்த்து வைங்க. மூணாவது, இது வந்து நம்மளுடைய மூட்டு ஜாயிண்ட்டுகளுக்கான பயிற்சி. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, கீழே விழுந்துடாதீங்க, சரியா? இப்போ அப்படி கையை தூக்குங்க, மூச்சை இழுத்துக்கிட்டு முடிந்த வரையில் அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரி, கொஞ்சமாக கொஞ்சமாக போதும், ரொம்ப கீழே உட்காராதீங்க. ஓ, இரண்டாவது முறை. மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காருங்க, மூச்சை விட்டுக்கிட்டு. இப்போ தூசணிக்கு பயிற்சி, ஏதாவது நம்ம உடல் தலை பயிற்சி முடிஞ்சது. இப்போ ஆசனங்களுக்கு வர்றோம். ஃபஸ்ட்டு வந்து தடாசம். இந்த தடாசனை பொறுத்தவரை தினந்தோறும் செய்தோம்னா, அதாவது நெடுநெடுன்னு வளராமல் போயிடுவாங்க, அதே மாதிரி குட்டையாகவும் இல்லாமல் நார்மல் ஹைட்டுக்கு வந்துடுவாங்க, அது ஹைட்டுக்கு நல்லது. குதிகால் வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா இந்த தலையில் கை வச்சு கோத்துங்க, மூச்சை இழுத்துக்கிட்டு நுனிக்காலில் நிற்கணும், கண்ணை மூடிடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சரி சார் போதும், ஏன்னா இப்படி நுனிக்காலில் நிற்கணும், கண்ணை மூடிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அப்படி நல்லா பார்த்து மூச்சை இழுத்துக்கிட்டு கையை தூக்கணும், வெரி குட். மூச்சை இழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ரெண்டாவது பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி வந்து விருட்சாசனா. விருட்சாசனா இங்கே பாருங்க, ஒரு காலை இப்படி வைக்கணும், கீழே விழுந்துடாதீங்க, அப்படி கையை. அழகு, எல்லாரும் அழகாக செய்கிறீங்க. இது செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், உடம்ப எப்படி பேலன்ஸ். அடுத்த கால் போதும். அடுத்தது பாதஹஸ்தாசன். இப்ப கை இப்படி வச்சுக்கிறீங்க, சேர்த்து வச்சுக்க, காலை மூச்சை இழுத்துக்கிட்டு நல்லா கை தூக்கும், மூச்சை விட்டுக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் குனிஞ்சு தரையை தொடப்பாருங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, இரண்டாவது முறை. மூச்சை இழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, மூச்சை இழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, மூன்றாவது முறை. மூச்சை இழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு. சக்கராசனம், சக்கராசனங்கிறது கம்ப்ளீட்டாக வளைக்கிறது, அர்த்த சக்கராசனம் பாதி அளவு, சரிங்களா? கை எடுப்பில் வைங்க. இப்போ நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டு உடம்ப பின்பக்கமா இங்கே பாருங்க, மூச்சை விட்டுக்கிட்டு, இரண்டாவது முறை.
கால் மறக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கால் அகட்டிக்கணும், கால் அகட்டிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ நின்றுக்கிட்டே செய்யக்கூடிய அஞ்சு பயிற்சிகள், அஞ்சு ஆசனங்கள் முடிச்சிட்டோம். இப்போ உட்காந்துக்கிட்டு சரி உட்காருங்க. ஃபஸ்ட்டு வந்து பத்ராசனா. இப்போ பாருங்க, இந்த காலை ரெண்டு இப்படி கோத்து வச்சுக்கிங்க, இப்படி கையை ரெண்டையும் நல்லா அப்படி கோத்து இந்த ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சிக்கிங்க. இப்படி பட்டர்ஃப்ளை செய்வோம். இது பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை, பத்ராசனா வந்து அப்படியே வச்சிருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் இந்த தரை காலை தரையில் படுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வலி தொடையில் வலிக்கும். நீங்கள் இப்போ முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, வலியோடு எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே டெய்லி செய்ய 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 முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு காலையும் தரையில் பட வைக்கணும். இப்போ செய்ய செய்ய தான் வரும், அதனால் இது மாதிரி இப்படி உட்காந்துருக்கிறது தான். இதுக்கு பேர் பத்ராசனா. இதை வந்து குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க ஃபுல்லாக செய்யணும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த அதாவது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம், பட்டர்ஃப்ளை வந்து ஆட்டுறது, இது பத்ராசனா வந்து அப்படியே வச்சிருக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் சொன்னதுனால நம்ம அந்த உட்காந்துருக்கு, ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கு. இது இப்போ உட்காந்துருக்கிறது வச்சிராசனம். இப்போ மூச்சை எடுத்துக்கிட்டு இப்போ பின்பக்கமாக பெண்ட் பண்ணோம், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு மூச்சை எடுத்துக்கிட்டு பழைய பொசிஷனுக்கு வாங்க. வச்சிராசனத்துக்கு வந்துருக்கு, உட்காந்துருக்கு. இரண்டாவது முறை அப்படியே பெண்ட் பண்ணு, மூச்சை விட்டுக்கிட்டு உட்காந்து. மூன்றாவது பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது சசகாசன். சசகாசன் இப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கோம், கை ரெண்டிங்க பாருங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே கையை தூக்குங்க. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு அப்படியே கீழே படுங்க, மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டு. இது சுகருக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சசகாசன் மூச்சை எழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, மறுபடி மூச்சை எழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு, மூச்சை எழுத்துக்கிட்டு, மூச்சை விட்டுக்கிட்டு. அதுக்கு அடுத்தது வக்ராசனா. இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு காலை நீட்டுங்க, முடிஞ்சதையும் செய்யுங்க, முடியாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம், சரியா, கஷ்டப்படாதீங்க, செய்ய செய்ய வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வலது காலம் மடக்கு, வலது காலம் மடக்கு. எந்த காலம் மடக்கியிருக்கீங்களோ அந்த கையை பின்னாடி கொண்டு போங்க, வலது காலம் மடக்கிருங்க. எந்த கால் மடக்கியிருக்கீங்களோ வலது கையை அப்படி பின்னாடி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இடது கையால் இப்படி இப்படி திரும்பி டச் பண்ணுங்கள், தரையை டச் பண்ண பாருங்கள், வெரி குட். காலை காலு காலை தள்ளி, காலை தள்ளி தலையை கொண்டு போகணும். கரெக்ட் 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 பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. தெரியுதா என்ன பார்த்து, தெரியுதா அப்படியே பார்த்து செய்யுங்க. ஆ வெரி குட், நான் நல்லா பண்ணுறீங்க எல்லாருமே, ரைட். அடுத்த கால் இந்த காலை மடக்குங்க. இப்போ எந்த காலை மடக்கியிருக்கமோ அந்த கையை பின்னாடி கொண்டு போயிடுங்கம்மா, எந்த காலை மடக்கியிருக்கமோ அந்த கையை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த காலை இப்படி தள்ளி, இதுவும் சுகருக்கு நல்லது. அதே மாதிரி இடுப்பு சதையெல்லாம் குறையும். இன்னும் ஒரு தடவை இந்த பக்கம் இப்படி காலை மடக்குறோம், எந்த காலை மடக்கியிருக்குமோ அந்த கை பின்னாடி இந்த அடுத்த கையால். ஓகே ரைட். இப்போ உட்காந்து செய்கிற ஆசனங்கள் நாலு செய்துட்டோம். இப்போ குப்புறப்படுத்து மூணு ஆசனம், மல்லாக்கப்படுத்து மூணு ஆசனம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிராணாயம் முடிக்க போகிறோம், சரியா, ரைட். குப்புறப்படுங்க, இப்படி நேராக பாருங்க, படுங்க. அதுக்கு தான் உங்களை இது கொண்டா சொன்னது துணி, ரைட். படுங்க படுங்க படுங்க. இந்த தோள்பட்டைக்கு நேராக கை வைங்க, தோள்பட்டைக்கு நேராக உங்கள் கை நல்லா கற்றுக்குங்க. இது முதுகு தண்டு வலிக்கு நல்லது. பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்பயே முதுகு தண்டில் வலி இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த தோள்பட்டைக்கு நேராக கையை வைங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, ஆ வெரி குட், அழகாக செய்கிறீங்க. இதை டெய்லி பத்து பத்து தடவை செஞ்சீங்கன்னா முதுகு தண்டு வலியே வராது, வந்திருந்தாலும் போயிடும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு இரண்டாவது முறை பேச வேணாம், மூச்சை விட்டுக்கிட்டு. மூன்றாவது முறை மூச்சை விட்டுக்கிட்டு, ரைட். இப்போ அடுத்தது சலபாசன். இதை ரெண்டு காலையும் சேர்த்து செய்யணும். இப்போ இடுப்புக்கு மேலே தூக்கின மாதிரி இப்போ இடுப்புக்கு கீழ்ப்பகுதியை தூக்கணும். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு காலம் செய்யலாம், சரியா,
கையை ரெண்டையும் தொடக்கி கீழே வைங்க. இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு ஒரு காலம் மட்டும் பாரு. வெரி குட். காலை மடக்காதீங்க, மடக்காதீங்க, காலை மடக்காதீங்க. ரைட். இல்ல ரெண்டு காலையும் தான் செய்யணுங்க. நான் பிள்ளைங்க வந்து ரெண்டு காலையும் செஞ்சு சிரமப்படுவாங்க, ஒண்ணு ஒன்னா செய்யுங்கிறேன். அடுத்த கால், அடுத்த கால். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே விட்டுறணும். ரைட். இன்னொரு தடவை. இப்ப ரெண்டு காலையும் செய்ய முடிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க, மற்றவங்க அப்படியே படுத்துருங்க. செய்ய முடிஞ்சவங்க மட்டும். ஓகே, போதும். இப்ப அடுத்தது ரொம்ப ஈஸியான ஆசனம். அப்படியே படுத்துருங்க, படுத்துருங்க. ஓம். பேசுறீங்கன்னா நான் பேசுறது கேட்காது. இதுக்கு பேரு முதலை ஆசனம், மக்ராசனம்னு பேரு. முதலை ஆசனம். முதலை எப்படி படுத்துருக்குன்னு முதலை பார்த்துருக்கீங்களா? பாரு, காலை இப்படி அகட்டிக்கணும், காலை விரிச்சுக்கணும். பாரு, காலை பாரு, இப்படி விரிச்சு விரிச்சுக்கிட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு தலையை அப்படி வச்சு படுத்துக்கணும். முதல்ல மாதிரியே ஏ தலையை தூக்கி பார்க்காதீங்க, அப்படியே படுத்துங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே முதலைகள், அப்படியே முதல்ல தூங்குற மாதிரி தூங்குங்க. இதுக்கு பேர் முதலை ஆசனம். பேசாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நாலஞ்சு ஆசனங்கள் செய்யும்போது நம்ம உடம்புல பாருங்க, இப்போ நல்லா வேகமாக ரத்தம் ஓட போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. நிறைய தூக்கி பார்க்க வேணாம், நான் சொல்கிறேன். ரைட். அப்படியே மல்லாக்கப்படுது. மல்லாக்கப்படுங்க, காலை மடக்குங்க, காலை மடக்குங்க. தெரியும் பாரு, காலை மடக்குங்க. மல்லாக்கப்படுத்து காலை மடக்குங்க. தெரியுதா? இந்த கணுக்காலை பிடிச்சிக்கணும், ரெண்டு கையாலையும் ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டு தோள்பட்டைக்கு மேலே தூக்கணும். நான் செய்கிறத பாருங்க. சேது பந்தாசன். அப்படியே முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க பிரச்சனை இல்லை, முடிஞ்சவங்க செய்யுங்க. சேது பந்தாசன். ரைட். கால் நீட்டுங்க, கால் நீட்டுங்க, கால் நீட்டுங்க, கால் நீட்டுங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் தூக்குங்க. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே மடக்கி கையால் கோச்சு தலையை டச் பண்ண பாருங்க. பவன் முத்தாசன். இப்போ நேராக வாங்க, பேசாதீங்க. ஓம். பேசக்கூடாது. மறுபடியும் இன்னொரு தடவை. மூணாவது முறை. ரைட். ஓம். இப்போ அடுத்தது ஈஸியான ஆசனம், கடைசி ஆசனம். தவாசன், சாந்தி ஆசன். ரெண்டு காலுக்கு நடுப்புற ஒரு அடி கேப். கை ரெண்டும் உடம்புல இருந்து அரை அடி தள்ளி இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். பேசாதீங்க. ஓம். ரெண்டு காலுக்கு நடுப்புற ஒரு அடி கேப். உள்ளங்கை வந்து கை வந்து உடம்புல இருந்து அரை அடி தள்ளி இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். உடம்பு தளர்வா இருக்கணும். அப்படியே கண்ணை மூடிக்கங்க. உங்க உடம்புல எங்க பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்த நினைச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் அமைதியா இருங்க. பொல்யூஷன்ல நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு வகை. இப்ப பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கு. இந்த அமைதியை ரசிக்க கத்துக்குங்க. இப்ப நம்ம உடம்புல எங்க பிரச்சனை, கணுக்கால பிரச்சனையா இல்ல கைவழியா தலைவலியா கண்ணில் பிரச்சனையா? இப்போ அந்த அந்த இடத்தையே நினைச்சிக்கிங்க. அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக அமைதியா உடம்ப தளர்வா. இதுக்கு பேர் சவாசன், சாந்தி ஆசன். சாந்தினா அமைதி. அப்படியே அமைதியா படுத்துருங்க. இடது பக்கமாக திரும்பி படுங்க, காலை கொஞ்சம் மடக்கிக்கிங்க. இப்போ வலது கையை ஊனி அப்படி எழுந்திருக்கணும். இப்போ பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிங்க. நான் இங்கே வகுப்பது சொல்லித்தரும் போது எப்படி படுக்கணும் எப்படி எழுந்திருக்கணும்னு சொல்லித்தரேன். சரியா? ஓம். இப்போ ஆசனங்கள் முடிஞ்சது, பிராணாயாமம்.
ரெகுலராக பயிற்சி வந்து கற்றுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மற்றவங்க நேராக உட்காருங்க. பத்மாசனத்தில் யாரால் உட்கார முடியுமோ அவங்க உட்காருங்க. மற்றவங்க நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது எப்படி உட்காருங்களோ அந்த மாதிரி உட்காருங்க. சாப்பிடும்போது உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு பேர் சுக்காசன், இது வந்து பத்மாசன். சாதாரணமாக உட்காரும்போது ஒரு பிரச்சனையை ஞாபகம் வச்சுக்கிங்க, வலது கால் தான் முன்னாடி இருக்கணும், இடது கால் உள்ளே இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக உட்கா அவங்களுடைய சக்தி வெளியே வரும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இருக்கிற சக்தியை இழந்துடக்கூடாது, அதனால் நம்ம வலது கால். இப்போ நீங்கள் சத்வாசனத்தில் சாதாரணமாக உட்காடுறவங்க வலது கால் எப்போ முன்னாடி வச்சுக்கிங்க, ரைட். இப்போ கபாலபாத்திங்கிற பிராணாயாமம், இந்த கபாலபாத்தி பயிற்சியினுடைய பலன்கள் இப்பயே சொல்கிறேன் கேட்டுக்கங்க. மிக அருமையான ஒரு பயிற்சி. சர்க்கரை வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், அல்சர், சாப்பிடும்போது நெஞ்சு எரியறது, ஜீரணமாகாமல் இருக்கிறது, கிட்னியில் கல் வர்றது, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் அனைத்தும், பீரியட் ஆகும்போது தலைவலி அளிக்கிறது, அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள், தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவர்கள், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் உள்ளவர்கள், இத்தனை பேர்த்துக்கும் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நான் சொன்ன முக்கியமான மேஜர் வியாதிகள் அத்தனைக்குமே இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் அப்படின்னாலும் இந்த பயிற்சியை உட்கார்ந்த சைடில் செஞ்சோம்னாவே 85% செயல் இழந்த நம்முடைய கிட்னி இரண்டையும் மீண்டும் செயல்படுத்த வைக்க முடியும் இந்த பயிற்சினால். நிறைய பேர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அருமையான பயிற்சி. அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியம். ஒரே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, பீரியட் அதாவது பீரியட் டைத்தில் அது செய்யக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது இந்த பயிற்சியை மட்டும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. பீரியட் டைத்தில் இருக்கவங்க அப்படியே உட்காந்து சைடில் இருக்கு, ரைட். இங்கே பாருங்கள், நிமிந்து உட்காடுறேன், முதுகுத்தண்டு தலையும் நேராக. நீங்கள் முதுகுத்தண்டு இப்படி வளைச்சி வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, நிமிந்து உட்காரு, சரியா? அதே மாதிரி கை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பெண்ட் பண்ணிக்கணும் இந்த தொடமே. இப்போ பாருங்க, உடம்பு லூஸாக இருக்கும், ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்த குழாய்களை ஒன்னோட ஒன்று இணைச்சது தான். இப்படி இப்படி வச்சு டைட் பண்ணிங்கன்னா என்னாகும், மறுபடியும் எல்லா ரத்த குழாயும் ஒன்னோட ஒன்று டைட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து லூஸாக இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகுது, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதாவது மூச்சை வெளியே தள்ளுறது. நம்ம சளி பிடிச்சிருந்தா எப்படி சளி எடுப்போம், அல்லது மூக்கில் ஒரு பூச்சி போயிடுச்சு, அந்த பூச்சை வெளியே கொண்டாடுனா என்ன பண்ணுவோம், உள்ளே இழுத்தோம்னா மேலே போயிடும் பூச்சி இல்லையா, உள்ளே போயிடும். அப்போ வெளியே தள்ளுவோம் இல்லையா, பிரீத் அவுட், மூச்சை வெளியே தள்ளுறது. கண்ணை மூடி இங்கே பாருங்கள். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த கையை மூக்கு கிட்ட வச்சுங்க, புதுசாக வந்தவங்க தெரிஞ்சவங்க செய்யுங்க. இப்போ நீங்கள் மூக்கு வழியாக வெளியே தள்ளுற காற்று இந்த கையில் படுதா, அதை மட்டும் கவனிங்க. வயிறு தானாக உள்ளே போகும், ஒரு கை இப்படி முத்திர வச்சுக்கிங்க, அப்படி வயிற்றில் வச்சுக்கிங்க, ஒரு கையை வயிற்றில் வச்சுக்கிங்க, வச்சுக்கிட்டு பாருங்கள், ஒரு கையை இப்படி மூக்கிட்ட வைங்க, ஒரு கை இப்படி வயிற்றில் வைங்க. இப்போ வெளியே தள்ளுற காற்று இங்கே படுதா, மூச்சு வெளியே வரும்போது வயிறு உள்ளே போகுதான்னு தெரிஞ்சு கற்றுக்கிட்டா. நான் நிமிந்து உட்காருங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது மூச்சு வெளியே தள்ளுறது, நீங்கள் வெளியே தள்ளுற காற்று இந்த கையில் பட்டா போதும். இதை அப்படியே செஞ்சு பார்த்து கூட பார்க்கலாம், மெதுவாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வெளியே தள்ளுற காற்று இங்கே கையில் போடணும். இப்போ தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும், கை ரெண்டையும் வச்சுக்கிங்க. இப்போ கரெக்டாக எண்ணிக்கிங்க, ஒரு 25 ஸ்ட்ரோக் மெதுவாக, கண்ணை மூடிக்கிங்க. 1, 2, 25 தடவை செஞ்ச உடனே நிறுத்துறோம், மறுபடியும் 3 தடவை செஞ்சால் போதும். இது ஆக்சுவலாக ஒரு செகண்டுக்கு 1 நிமிடத்திற்கு 60, 5 நிமிஷத்துக்கு 300 செய்யணும், ஆரம்பத்தில் முடியாது. அப்போ ஒரு நிமிடத்திற்கு 60 செஞ்சால் சரி, 50 செஞ்சாலும் சரி, 40 செஞ்சாலும் சரி, 70-80 போயிடக்கூடாது. அந்த மாதிரி 70-80 போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் கொடுக்கணும். சாதாரணமாக உங்கள் மூக்கில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுங்க, மெதுவாக அப்படி தூக்கி போடுற மாதிரி, ஒரே ஸ்ட்ரோக், ஒரு தள்ளு. மறுபடியும் 25 தடவை செய்யுங்க, கண்ணை மூடுங்க, நிமிந்து உட்காருங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா,
மூச்சை வெளியேற்றது. அதாவது நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் வெளியேறும். எப்படியெல்லாம் வெளியேறும்னா, டெய்லி மலம் கழிக்கிறோம், கழிவு வெளியேறுது, யூரின் போகிறோம், வேர்வையாக வெளியேறுது, சளியாக சளி இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், வெளியே தள்ளிடுமா இல்லையா, சளியை உள்ளே வச்சுக்கிறோமா இல்லை, அது மாதிரி சளியாக வெளியேற்றோம், வேர்வையாக வெளியேற்றுறோம், யூரினாக வெளியேற்றுறோம், மலமாக வெளியேற்றுறோம். இந்த நாளுக்கு அடுத்தது இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. நம்ம இழுக்கிற காற்று ஆக்சிஜன், இன்னொன்று வெளியேற்றுறது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை இப்போ என்ன பண்ணுறோம், வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60, 5 நிமிஷத்துக்கு 300, 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ வரும், 900 ஸ்ட்ரோக் டெய்லி கொடுத்தீங்கன்னா எப்படி சளி இருக்கும், 10 தடவை செஞ்சினாவே சளி வந்துடுது. இப்போ நீங்கள் டெய்லி 900 டைம்ஸ், நீங்கள்லாம் ஒரு 500 டைம் செஞ்சால் போதும், டெய்லி சளியே சுத்தமாக இருக்கும். எனக்கெல்லாம் சளி பிடிச்சி 7 வருஷம் ஆகும், காய்ச்சல் வந்து 7 வருஷம் ஆகும், சளியும் காய்ச்சல் வந்து 7 வருஷம் ஆகுது, உங்களாலேயும் முடியும். மெதுவாக நீங்கள் வந்து 5-5 நிமிஷம் செஞ்சால் போதும் உங்களுக்கு, 300 ஸ்ட்ரோக் கொடுங்க போதும். இன்னொரு தடவை செய்யுங்க, 25 தடவை கண்ணை மூடுங்க. கபால பாத்தி பயிற்சி பண்ணிட்டோம், சக்கர வியாதிக்குள்ளவங்க செய்யணும், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க செய்யணும், அல்சர் உள்ளவங்க செய்யணும், நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறவங்க செய்யணும், அஜீர்ண கோளாறு உள்ளவங்க செய்யணும், தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க செய்யணும், கிட்னியில் கல் உள்ளவங்க செய்யணும், கிட்னி 2 ஃபெயிலியர் ஆனவங்க செய்யணும், குழந்தை இல்லாதவங்க செய்யணும், அன்பீரியட் ப்ராப்ளம் அடிக்கடி பீரியட் ஆகிறது, பீரியட் ஆகாமல் போகிறது, பீரியட் ஆகும்போது தலைவலிக்கிறது, வெயிட் டிஸ்சார்ஜ், ஃபைப்ராய்டு, இது அத்தனையும் 1 மாதம் செஞ்சீங்கன்னா அடுத்த மாதம் இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதனால் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க, நான் எவ்வளோ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், நாளைக்கே ஹாஸ்டலில் செய்யலாம். அடுத்து நாங்கள் உங்கள் தமிழாசிரியரம்மா, உங்கள் கெமிஸ்ட்ரி சாரு, அந்த பிரின்ஸ்பால் எல்லாம் சொல்கிறாங்க யோகா பயிற்சி வாங்கினேன். 50 பேர் வர்றதுக்கு நான் ஒன்றே தள்ளு, நீ என்னே தள்ளுன்னு வர்றீங்க. இவ்வளவு ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து டோக்கன் போட்டு உட்காரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு மாமா எதுக்கு எடுத்தாலும் வந்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அத்தனை டெஸ்ட்டு எடுத்து காசு செலவு பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பெட்டில் படுக்க போட்டு அத்தனை மருந்தையும் ஏற்றி, எதுவுமே இல்லாமல் நம்ம நேரத்தை பயன்படுத்தி அழகாக சந்தோஷமாக நல்லா சிரித்த முகத்தோட இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபேரன் லவ்லி போட வேணாம், உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் கபாலை பார்த்தீங்கன்னா, கபாலம்னா மண்டை ஓடு, பார்த்தீங்கன்னா ஒளி வீசுன்னு அர்த்தம். உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும், உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும், உங்கள் முகம் பொலிவடையும். நீங்கள் எந்த ஃபேரன் லெவலையும் போடாமல் நல்லா அழகான பிள்ளைகளும் ஆகலாம். ஆகணுமா வேணாமா, ரைட். அது மாதிரி இந்த கபாலை பார்த்து டெய்லி பண்ணுங்கள். கொஞ்சம் காலை நீட்டுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க, ரெண்டாவது காலெல்லாம் வலி எடுத்துருச்சேன்னு. நான் கால் நீட்டுங்க, கால் நீட்டி அப்பா கிண்ணடி கையை ஊனுங்க, ஊனி இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் வந்து இவ்வளவு சின்ன வயசில், 20 வயசுக்குள்ளார உங்களால் இவ்வளோ ஒரு 5-10 நிமிஷம் கூட காலை நீட்டி உட்கார முடியல இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும்னா இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த பயிற்சியெலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் இப்படி கூட உட்காந்துருக்க முடியும். ராம்தேவ் வந்து 3 மணி நேரம் பத்மாசனத்திலேயே உட்காந்து பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீ தமிழ் டிவியில் பார்க்கலாம், ஆஸ்தான் ஒரு சேனல் வரும், அதுலேயும் பார்க்கலாம். ரைட், நல்ல ரைட், இந்த பக்கம் இன்னொரு தடவை ரைட். நம்ம வயிறு பகுதி இருக்கு பாருங்கள், இது துணி புளிகிற மாதிரி புளியணும், நல்லா அப்படி திருப்பினீங்கன்னா இங்கே என்னாகும், துணியை எப்படி புளிவீங்க நல்லா இருக்க, அது மாதிரி இந்த இடம். அப்போ என்னாகும், இங்கே இங்கே உள்ள நம்ம விலாயலமுக்கு கீழே உள்ள சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை இத்தனைக்கும் மசாஜ், அதாவது நல்லா புளிஞ்சு எடுத்த உடனே நல்லா அழுத்தி விட்டோம்னா என்ன ஆகும், பிளட்டு ஈஸியாக வேகமாக பாயும். அப்போ அந்த உறுப்புக்கெல்லாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் போச்சுன்னா அனைத்து உறுப்பும் வேலை செய்யும். அடுத்த பயிற்சி, இன்னும் 2 தான் முடிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா கேட்டுங்க, இதுக்கு பேர் அனுலோம பினோம பிராணாயாமம், அனுலோம பிலோம. இதை வந்து ரெகுலராக பண்ணணும். இது வந்து ஆஸ்துமா, அலர்ஜி, கேன்சர், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, உடம்புல எங்கே கட்டி இருந்தாலும் கரையும், ஹார்ட் இருக்க இருக்க ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சுன்னா தைரியம் வந்துடும். யாருக்கு ஹார்ட் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு தான் பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போய், ஹார்ட் என்ன, அதாவது ஹார்ட் வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா இல்லையா, அப்போ இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகிடும். அப்புறம் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க,
கண்ணு இருக்க இருக்க பளிச்சுனாவும். நீங்கள் 50 வயசுக்கு அப்புறம் காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேணாம். அனுலோம பிலோம பயிற்சி ரொம்ப சுகமான, அதை சுவாமிஜி வந்து இதை சுகப்பிரணாயம் பார். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், ஆனால் நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வர்றதில்லை. தூக்கம் வராதவங்க நைட்டு 10 நிமிஷம் பண்ணாங்கன்னா அருமையான தூக்கம் வரும், சரிங்களா? அதனால் கண்ணுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஆஸ்துமாவுக்கு நல்லது, அனைத்து வகை அலர்ஜிக்கு நல்லது, பக்கவாதத்துக்கு நல்லது, கேன்சருக்கு அல்லது நல்லது. முழங்கால் வலி இருந்தால் அரை மணி நேரம் செய்யணும். இதை ரெண்டு நிமிஷம் உட்காருங்க பாருங்க. இந்த ரெண்டாவது விரல மடக்கிக்கிங்க, ரெண்டாவது விரல மடக்கி கட்டை விரலை வச்சு முடிக்குங்க. இதுக்கு பேர் வாயுமுத்திரை, இதுக்கு பேர் வாயுமுத்திரை, ரைட்? இப்போ இடது கையை தொடமேல வச்சுக்கங்க, வலது கையால் வலது கட்டை விரலால் வலது மூக்கை அடைங்க, சரிங்களா? இடது மூக்கு அடைக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு விரல், நடுவிரல் அண்டு மோதிர விரல் வந்து இடது மூக்குக்கு, கட்ட விரல் வந்து வலது மூக்குக்கு, அடுத்த ரெண்டு விரல் இந்த மூக்கு. சரி, இப்போ கட்ட விரலை அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கு வழியாக காற்ற உள்ளே எழுங்க. இப்போ அடைப்பை மாற்றி அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. இப்போ விட்ட மூக்குலேயே எழுங்க. அடைப்பை மாற்றி அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்குலேயே எழுங்க. அடைப்பை மாற்றி அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்குலேயே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்குலேயே காத்த நல்லா இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. கண்ணை மூடுங்க. வாய் திறந்திருக்க கூடாது. விட்ட மூக்குலேயே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்குலேயே இழுங்க. அடுத்த மூக்கில் விட்ட மூக்குலேயே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வரும். டெய்லி 15 நிமிஷம் பண்ணினீங்கன்னா தலைவலி வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெய்லி காலையில் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம் இதை பண்ணினீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இப்போ காலையில் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம், அரை மணி நேரம் இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்தே தலைவலி வரும், சரியா? அதனால் தலைவலிக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்து தலைவலி, பீரியட் டைத்தில் தலைவலி வரும், இல்லாட்டி சாதாரணமாக தலைவலி வந்தாலும் சரி, இந்த பயிற்சியை நல்லா பண்ண பழகுங்க, டெய்லி பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு யார் 10 நிமிஷம் இதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. நாங்கள் எழுதியே கொடுப்போம், டெய்லி காலையில் 10 நிமிஷம் இதை பண்ணுனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. உடம்புல எங்கே மேலே கட்டி இருந்தாலும் கரையும், அதே மாதிரி ரத்த குழாயில் கட்டி இருந்தால்தான், இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழாயில் கட்டி இருந்து ரத்தம் தடைபட்டுச்சுன்னா என்னாகும், கை கால் வராமல் ஸ்ட்ரோக் உண்டாயிடும், அப்போ அந்த கட்டியும் கரைஞ்சிரும். அது மாதிரி உடம்பு மேலே மறு மாதிரி அல்லது கொழுப்பு கட்டிகள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், அதெல்லாம் பெருசான ஒன்று ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, இதை பண்ணலாம். ரைட், எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் பண்ணலாமா? கண்ணை முடிக்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்களாக பண்ணுங்க பாவம். இதை வந்து சுவாமிஜி சுகப்பிரணாயம், இதை சுகமாக பண்ணணும். எப்படி பண்ணணும்? கஷ்டப்பட்டுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படிலாம் ஜெம் கட்டிட்டு இருக்கக்கூடாது, சுகமாக. ஆரம்பத்தில் உங்கள் மூக்கில் சரியாக காற்று போகலன்னா நாள் ஆக ஆக போயிடும். சரி, சில பேர்த்துக்கு மூக்கில் அடைப்பு இருக்கும், ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு பாருங்கள், இந்த பயிற்சி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சார் ஒரு மூக்கில் ஈஸியாக காற்று போது இன்னொரு மூக்கில் போகலேம்பாங்க, ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு போகலை தான், ஆனால் அது தெரியவே தெரியாது. இன்னும் ஒரு மூக்கை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இந்த பக்கம் சொத்த பல் வலினா அந்த பக்கம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஓட்டிகிட்டு இருப்போம், சரியா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து சூரிய நாடி, ஒன்று சந்திர நாடி. சூரிய நாடியில் வெப்ப காற்று போகும், சந்திர நாடியில் குளிர்ச்சியான காற்று போகும். நீங்கள் அப்போ ஒரு மூக்கு வேலை செய்கிறேன்னா குளிர்ச்சியான காற்று போய்கிட்டே இருந்தால் அடிக்கடி சூடு சளி பிடிச்சிடும்,
வெப்பமான காற்று மட்டும் போயிட்டு இருக்குது, குளிர்ச்சியான காற்று போகிற வளர்ந்து நின்று போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், உடம்பு ஹீட் ஆகி அதனால் பல உபாதைகள் வரும் சரிங்களா. அதனால் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அப்படி யாருக்காவது போகாமல் இருந்தால் நல்லெண்ணெயை ரெண்டு சொட்டு கரண்டியில் எடுங்க. நம்ம நல்ல விளக்கில் காமிச்சிங்கன்னா லைட்டாக சூடானதுக்கப்புறம் பொறுக்கக்கூடிய அளவு சூடு அப்படி எடுத்து நைட்டில் அப்புறம் இந்த மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு ரெண்டு மூணு நாள் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மூக்கில் சரியாக காத்து போகிறேன்னா அந்த ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு இதில் மட்டுமே ஏற்றி அது மாதிரி பத்து தடவை செஞ்சிங்கன்னா ரிலீஃப் ஆகிடும் சரிங்களா. இப்போ அனுலோம் புலம் பயிற்சி கற்றுட்டோம், இன்னும் அடுத்தது வந்து தியானம். இதோட நம்ம இந்த பயிற்சியை முடிக்கிறோம் சரிங்களா. இப்போ நிமிந்து உட்காருங்க, அமைதியாக கண்ணை மூடிக்கங்க, முதுகு தண்டு தலை நேராக இருக்கட்டும், கைகள் முத்திரையில் இருக்கட்டும். நான் சொல்கிறது அமைதியாக கேட்டுக்கங்க, உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நம் அனைவருக்கும் உலகிலே தலை சிறந்த ஞானம், அமைதியான மகிழ்ச்சியான நோயில்லாத இல்வாழ்க்கை, உலக மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, வசிக்க வீடு கிடைக்க வேண்டும் என நினைத்து நாம் தியானம் செய்வோம். நம்முடைய எண்ணங்களை நெத்தியினுடைய சுழிமுனையில் வைத்துக்கொள்வோம். உடம்பை தளர்வாக வைத்துக்கொள்வோம். அமைதியா, இந்த அமைதியை உணர்வு, இந்த அமைதியினுடைய ஆழத்தை உணர்வு. இப்படி அமைதியாக இருக்கும் பொழுது இனிமையான பறவைகளின் சத்தம் கேட்கும். தென்றலுடைய அசைவினால் மரங்களுடைய இலைகளுடைய அசைவினுடைய ஓசைகள் கேட்கும். குருவியினுடைய சத்தங்கள் கேட்கும். அந்த இனிமையை நீங்கள் உணருங்க. டெய்லி 5 நிமிடம் தியானம் செய்யுங்க. உங்கள் மனது ஒருநிலைப்படும். தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று உங்கள் மனது உங்களை கொண்டு செல்லும். நண்பர்களிடத்தில் கோபப்படாமல் இருக்கச் செய்யும். நம்மளுடைய தாயும் தகப்பனும் தான் வாழும் கடவுள்கள். தாயும் தகப்பனினால் தான் நான் பூமியில் பிறந்தோமே ஒழிய கடவுளினால் அல்ல. ஆகவே நம்மளுடைய தாயும் தகப்பனும் தான் வாழும் கடவுள். கல்லால் செய்த சிலையை விட கருவறையில் சுமந்த தாயே மேல். கல்லால் செய்த சிலையை விட கருவறையில் சுமந்த தாயே மேல். ஒரு தாய் தன் குழந்தையை 9 மாதங்கள் வயிற்றில் சுமக்கிறாள், அடுத்த 9 மாதங்கள் தோளில் சுமக்கிறாள், காலம் முழுக்க நெஞ்சில் சுமக்கிறாள். எனவே இன்றிலிருந்து கல்லூரிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக தினந்தோறும் நம்முடைய தாயும் தகப்படையும் காலை தொட்டு வணங்கிவிட்டு தான் வர வேண்டும். ஒரு நாள் கூட விளையாட்டுக்கு கூட நாம் கேட்ட பொருளை வாங்கித்தரவில்லை என்று அம்மாவிடமும் அப்பாவிடமும் கோபப்படக்கூடாது. அவங்க தான் கடவுள். கடவுள்கிட்ட எப்படி நீங்கள் கெஞ்சி கேட்குறீங்களோ, அமைதியாக நின்று கேட்குறீங்களோ, அது மாதிரி நம்முடைய தாய் தகப்பனை நீங்கள் மதிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க கிடைக்கும். அவங்களால குடிக்க முடியலன்னா கூட நம்ம பிள்ளைக்கு கொடுக்க முடியலையேங்கிற ஒரு மனதளவில் நினைப்பாங்க. அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தாக்கும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிடைத்த பொருளை அடைய செய்யும். அமைதி. இப்போ கையை ரெண்டையும் தூக்கி கண்ணை திறக்காதீங்க, நல்லா உள்ளங்கையை நல்லா தேய்ங்க. அந்த சூட்டை கொண்டாந்து கண்ணில் வச்சு அப்படியே தேய்ச்சி கையை விரித்து கண்ணை ரெண்டையும் திறந்து உள்ளங்கையை பாருங்க. ஓம். இப்போ சாந்தி பாட்டு. சாந்தி பாட்டு வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறேன், 3 தடவை 3 லைன் தான். அப்புறம் நம்ம தமிழ்லையும் சொல்லலாம். நீங்கள் அப்படியே சேர்ந்தாப்புல சொல்லலாமா? சொல்லுங்கள் அப்படியே. லோகா சமஸ்தா சொல்லுங்கள். சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அகில உலகமெங்கும் நல்ல சவுண்டு வரணும், அமைதி உண்டாகட்டும். அகில உலகமெங்கும் அமைதி உண்டாகட்டும். அகில உலகமெங்கும் அமைதி உண்டாகட்டும். ஓம். இப்போ இடையில எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா?
இப்ப எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாமா? சிரிக்கலாமா? எப்படி எல்லாம் கீழே உளுந்து வேணாலும் மண்டையில் அடிபடாம சிரிக்கணும், சரியா? நல்லா நம்ம உட்காருங்க, நல்லா பாருங்க, நல்லா கையை விரிச்சு நல்ல வாயை திறந்து கண்ணை முடிக்கங்க. சிரிக்க சிரிக்கமா? நீங்க சிரிக்கலன்னா திருப்பி விட மாட்டேன். இன்னொரு முறை ஓம். அழகான பூமியை கொடுத்துள்ளார், அந்த பூமியை கெடுக்க கூடாது. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தாதீங்க, பெப்சி கொக்கோ கோலா மிராண்டா குடிக்காதீங்க, சரியா? பீஸா பர்கர் வாங்கி சாப்பிடாதீங்க. இளநீர் அன்னைக்கு ராம்தேவ் வந்து என்ன சொன்னாரு, தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொன்னாரு, இளநீர் சாப்பிட சொன்னாரு, எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நல்ல எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்க சொன்னாரு. மோர் அருமையான மருந்து, மதியானத்தில் நல்ல கடைஞ்ச மோர் குடிக்கலாம். பெப்சி மிராண்டா கொக்கோ கோலா இது மாதிரி வந்து கெடுதலான பானங்களை தயவு செய்து இன்னையிலேருந்து இந்த உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்து தினந்தோறும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன், நான் வந்து வற்புறுத்தலை, தினந்தோறும் யோகா செய்யணும். இப்போ செஞ்சதை பார்த்தீங்க இல்லையா, இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தேவை ஒரு பெட்ஷீட்டு அமைதியாக இப்படி செஞ்சீங்கன்னா உடனே பாருங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் செய்யுங்க, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை ஒரு தடவை படித்த உடனே நீங்கள் திருப்பி 2வது தடவை படிக்க வேணால் கிடுகிடுந்து எழுதலாம். நீங்கள் தினந்தோறும் பண்ணுங்கள். இந்த 3 அதாவது 2 மூச்சு பேர் சொல்லிக் கொடுத்தேன், இன்னொன்று வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நான் ரெகுலர் கிளாஸில் சொல்லித்தரேன். இது வந்து அரசாங்கத்துடைய ப்ரோட்டோகால் தான் நம்ம செஞ்சுப்போம். இவ்வளோதாம்மா பயிற்சி முடிந்தது. அத்தனை பேரும் அமைதியாக பொறுமையாக செஞ்ச அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நல்கிய நமது கல்லூரி தாளாளர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து உங்களை எல்லாம் அவர்கள் மனதார வாழ்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக யோகா பண்ணி நல்ல பிள்ளைகள் வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கட்டும். அவர்களையும் வணங்கி வாய்ப்பளித்த அனைவருக்கும் உங்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் எனக்கு வாயால் நன்றி சொல்ல வேணாம். நீங்கள் டெய்லி யோகா பண்ணி உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், ஒருவேளை தலைவலி வந்து தலைவலி தீரணும், பீரியட் டைத்தில் ப்ராப்ளம் வந்து பீரியட் டைத் ப்ராப்ளம் தீரணும், கண்ணில் பிரச்சனை வந்து கண் ப்ராப்ளம் தீரணும், முடி கொட்டுற பிரச்சனை வந்து அது தீரணும், இதையெல்லாம் தீர்ந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவன் மனதளவில் இந்த மாதிரி நீ சொல்லிக் கொடுத்த பயிற்சினால இத்தனை பிள்ளைங்க பலனடைஞ்சிருக்குன்னு நன்றியை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வாயால் நன்றி சொல்கிறத விட தினந்தோறும் உங்களை யோகா பயிற்சி செய்ய வேண்டும், அதன் மூலமாக எனக்கு நன்றி வந்து சேரணும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஓம். அழகான பூமியை கொடுத்துள்ளார், அந்த பூமியை கெடுக்க கூடாது. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தாதீங்க, பெப்சி கொக்கோ கோலா மிராண்டா குடிக்காதீங்க, சரியா? பீஸா பர்கர் வாங்கி சாப்பிடாதீங்க. இளநீர் அன்னைக்கு ராம்தேவ் வந்து என்ன சொன்னாரு, தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொன்னாரு, இளநீர் சாப்பிட சொன்னாரு, எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நல்ல எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்க சொன்னாரு. மோர் அருமையான மருந்து, மதியானத்தில் நல்ல கடைஞ்ச மோர் குடிக்கலாம். பெப்சி மிராண்டா கொக்கோ கோலா இது மாதிரி வந்து கெடுதலான பானங்களை தயவு செய்து இன்னையிலேருந்து இந்த உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்து தினந்தோறும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன், நான் வந்து வற்புறுத்தலை, தினந்தோறும் யோகா செய்யணும். இப்போ செஞ்சதை பார்த்தீங்க இல்லையா, இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தேவை ஒரு பெட்ஷீட்டு அமைதியாக இப்படி செஞ்சீங்கன்னா உடனே பாருங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் செய்யுங்க, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை ஒரு தடவை படித்த உடனே நீங்கள் திருப்பி 2வது தடவை படிக்க வேணால் கிடுகிடுந்து எழுதலாம். நீங்கள் தினந்தோறும் பண்ணுங்கள். இந்த 3 அதாவது 2 மூச்சு பேர் சொல்லிக் கொடுத்தேன், இன்னொன்று வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நான் ரெகுலர் கிளாஸில் சொல்லித்தரேன். இது வந்து அரசாங்கத்துடைய ப்ரோட்டோகால் தான் நம்ம செஞ்சுப்போம். இவ்வளோதாம்மா பயிற்சி முடிந்தது. அத்தனை பேரும் அமைதியாக பொறுமையாக செஞ்ச அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நல்கிய நமது கல்லூரி தாளாளர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து உங்களை எல்லாம் அவர்கள் மனதார வாழ்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக யோகா பண்ணி நல்ல பிள்ளைகள் வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கட்டும். அவர்களையும் வணங்கி வாய்ப்பளித்த அனைவருக்கும் உங்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் எனக்கு வாயால் நன்றி சொல்ல வேணாம். நீங்கள் டெய்லி யோகா பண்ணி உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், ஒருவேளை தலைவலி வந்து தலைவலி தீரணும், பீரியட் டைத்தில் ப்ராப்ளம் வந்து பீரியட் டைத் ப்ராப்ளம் தீரணும், கண்ணில் பிரச்சனை வந்து கண் ப்ராப்ளம் தீரணும், முடி கொட்டுற பிரச்சனை வந்து அது தீரணும், இதையெல்லாம் தீர்ந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவன் மனதளவில் இந்த மாதிரி நீ சொல்லிக் கொடுத்த பயிற்சினால இத்தனை பிள்ளைங்க பலனடைஞ்சிருக்குன்னு நன்றியை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வாயால் நன்றி சொல்கிறத விட தினந்தோறும் உங்களை யோகா பயிற்சி செய்ய வேண்டும், அதன் மூலமாக எனக்கு நன்றி வந்து சேரணும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். பயிற்சி பெற்றவர்கள் ஸ்கூலில் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. வெரி குட். இந்த பயிற்சி பெற்றவர்கள் வந்து இப்போ பயிற்சி புதுசாக செய்கிறவங்க
பயிற்சியாளர் செய்கிற முறைப்படி செய்கிறாங்களாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் தப்பாக செய்கிறீங்க, அந்த தப்பாக செய்யாமல் இருக்கிறத கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த தடவை ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி அனுப்பிக்கணும். அங்கே இருந்து இப்படி கால் நீட்டணும், இப்படி கை நீட்டணும், இப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நான் இப்போ பார்வையாளராக இங்கே வந்தேன், நானும் கொஞ்சம் செஞ்சேன், ஏற்கனவே சிலது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி பயிற்சியில் 75% பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் இந்த பயிற்சியை தொடர்ந்தீங்கன்னாக்க 100% வெற்றி அடையலாம். ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் அடுத்த தடவை யாராரு தவறாக செய்கிறாங்களோ அவங்கள கரெக்ட் பண்ணணும். என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். எனக்கு முழங்கால் வலி அதிகமாக இருந்தது, அந்த முழங்கால் வலி இருந்ததுனால நடக்க முடியல, நிற்க முடியல. டாக்டர்கிட்ட போனேன், எலும்பு தேஞ்சு போச்சு, உங்களுடைய முழங்கால் சிப்பியை மாற்றணும் அப்படின்னாங்க. ஆனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்க, உங்கள் முழங்கால் வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய முழங்கால் வலி போயிடுச்சு. அதை இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வீட்டில் சொந்தக்காரங்க அல்லது உங்கள் ஊரில் இருக்கிறவங்க முழங்கால் வலி நிறைய பேருக்கு இருக்குது. 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா முழங்கால் வலி வந்துடுது. அந்த முழங்கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் 5 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சியை செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதை உங்களுடைய ஊரில் முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.